திருமணம் செய்து கொள்ளும் புதுமண தம்பதிகள் அனைவருக்கும் வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலில் அனைத்து சுப விசேஷங்களுக்கும் மாதந்தோறும் நட்சத்திரம் வாரியாக வரும் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதில் வரும் நட்சத்திரங்களில் உங்கள் வீட்டில் செய்யும் குறிப்பிட்ட விசேஷத்திற்கு குறிப்பிட்ட நபரின் நட்சத்திரம் பொருந்தியிருந்தால் போதுமானது. இப்போது தொடர்ந்து வரும் நல்ல நாட்களை பார்ப்போம். வைகாசி மாதம் திருமணம் செய்ய நல்ல நாட்களை பார்ப்போம். இதில் முக்கியமாக மணமகளின் நட்சத்திரம் பொருந்தியிருந்தால் போதும். மணமகனின் நட்சத்திரம் பொருந்தியிருந்தாலும் நல்லது. பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் இரண்டுக்கும் நல்ல நாள் நல்ல நேரம் குறிக்கப்பட்டுள்ளது. திருமண தேதிக்கு அடுத்து பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் நேரங்களை திரையில் காணலாம். ஒவ்வொரு தேதியின் இடையில் வரும் குறிப்புகளை கவனிக்கவும். கவனத்திற்கு, இந்த சேனலில் பதிவாகும் ஒவ்வொரு சுப நாட்களை செய்து கொள்ளும் நட்சத்திரக்காரர்களுக்கு தாராபலன் சந்திராபலன் உள்ள நாட்களும் மற்றும் சந்திராஷ்டமம் இல்லாத நாட்களாகவும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்யப்போகிறவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போது பதிவிற்கு செல்வோம். நம்முடைய சேனலில் அனைத்து சுப விசேஷங்களுக்கும் மரணயோகம் சந்திராஷ்டமம் நாட்கள் இவைகளை தவிர்த்து சுப நேரங்களிலும் சுபஹோரைகளிலும் சுபலக்னங்களிலும் நட்சத்திரம் வாரியாக நல்ல நாட்கள் கொடுக்கப்பட்டு வருவதை அனைவராலும் விரும்பப்பட்டும் நல்ல நாட்கள் தேர்ந்தெடுத்து கொண்டும் வருகிறார்கள். நாட்கள் தேர்ந்தெடுப்பதில் குழப்பம் உள்ளவர்கள் மற்றும் தனிப்பட்ட முறையில் ஃபோன் மூலம் நல்ல நாள் கேட்பவர்கள் ஜாதக பலன் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் அதற்கான தொகை வசூலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பிளையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷன் பெறுங்கள். வேண்டுகோள், கமெண்டில் கேள்வி கேட்பவர்கள் தங்கள் ஊர் அல்லது மாவட்டத்தை குறிப்பிடவும். நிகழும் மங்களகரமான சுபக்கிருது நாம வருடம் வைகாசி மாதம் 6 தேதி மே மாதம் 25/5/2022 வெள்ளிக்கிழமை தேய்பிறை பஞ்சமி திதி உத்திராடம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 3 மேல் 4 குருஹோரை மேஷலக்னத்தில் அல்லது காலை 6 மேல் 7:30 சுக்ரபதஹோரை ரிஷபலக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் கித்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். வைகாசி மாதம் 6 தேதி மே மாதம் 25/5/2022 வெள்ளிக்கிழமை திருமணத்திற்கு
பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம். பந்தக்கால் குறிப்பு: வைகாசி மாதம் 4ஆம் தேதி, மே மாதம் 18ஆம் தேதி, புதன்கிழமை அதிகாலை 6 மணி வரை மரணயோகம் உள்ளதால் பந்தக்கால் நடுவதற்கு காலை நேரமாக கொடுக்கப்பட்டுள்ளது. பந்தக்கால் நடுவதற்கு: வைகாசி மாதம் 4ஆம் தேதி, மே மாதம் 18/5/2022, புதன்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் புதச்சந்திரஹோரை ரிஷபலக்னத்தில் பந்தக்கால் நடுவதற்கு சுபம். 3ஆம் நாள் திருமணம். சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு: வைகாசி மாதம் 6ஆம் தேதி, மே மாதம் 20/5/2022, வெள்ளிக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் இரவு 10 மணிக்கு மேல் 11 மணிக்குள் சந்திரஹோரை மகர லக்னத்தில் நடத்தவும் சுபம். பிறகு வைகாசி மாதம் திருமண நாளுக்கு அடுத்த தேதியை பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். வேண்டுகோள்: கமெண்டில் கேள்வி கேட்பவர்கள் தங்கள் ஊர் அல்லது மாவட்டத்தை குறிப்பிடவும். நிகழும் மங்களகரமான சுபக்ருது நாம வருடம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி, மே மாதம் 25/5/2022, புதன்கிழமை, தேய்பிறை, தசமி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 5 மணிக்கு மேல் 6:30 மணிக்குள் சுக்ரபுதஹோரை ரிஷபலக்னத்தில் அல்லது காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் புதச்சந்திரஹோரை ரிஷபலக்னத்தில் அல்லது காலை 9 மணிக்கு மேல் 9:30 மணிக்குள் குருஹோரை மிதுன லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள்: அஸ்வினி, மகம், மூலம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். வைகாசி மாதம் 11ஆம் தேதி, மே மாதம் 25/5/2022, புதன்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம். பந்தக்கால் நடுவதற்கு: வைகாசி மாதம் 1ஆம் தேதி, மே மாதம் 15/5/2022, ஞாயிற்றுக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் சுக்ரஹோரை ரிஷபலக்னத்தில் பந்தக்கால் நடுவதற்கு சுபம். 11ஆம் நாள் திருமணம். சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு: வைகாசி மாதம் 11ஆம் தேதி, மே மாதம் 25/5/2022, புதன்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் இரவு 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் சந்திரஹோரை தனுசு லக்னத்தில் நடத்தவும் சுபம். பிறகு வைகாசி மாதம் திருமண நாளுக்கு அடுத்த தேதியை பார்ப்போம்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். வேண்டுகோள்: கமெண்டில் கேள்வி கேட்பவர்கள் தங்கள் ஊர் அல்லது மாவட்டத்தை குறிப்பிடவும். திருமண நாள் குறிப்பு: அடுத்து வரும் வைகாசி மாதம் 12 தேதி மே மாதம் 26 தேதி வியாழக்கிழமை அதிகாலை 6 மணி வரை மரணயோகம் உள்ளதால் திருமண முகூர்த்த நேரம் காலை 6 மணி முதலே கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நிகழும் மங்களகரமான சுபகிருது நாம வருடம் வைகாசி மாதம் 12 தேதி மே மாதம் 26/5/2022 வியாழக்கிழமை தேய்பிறை ஏகாதசி திதி ரேவதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் சூரியஹோரை மிதுன லக்னத்தில் அல்லது பகல் 10:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் புதன் ஹோரை கடக லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். வைகாசி மாதம் 12 தேதி மே மாதம் 26/5/2022 வியாழக்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம். பந்தக்கால் குறிப்பு: வைகாசி மாதம் 4 தேதி மே மாதம் 18 தேதி புதன்கிழமை அதிகாலை 6 மணி வரை மரணயோகம் உள்ளதால் பந்தக்கால் நேரம் காலை 6 மணிக்கு பிறகே கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பந்தக்கால் நடுவதற்கு: வைகாசி மாதம் 4 தேதி மே மாதம் 18/5/2022 புதன்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் புதச்சந்திரஹோரை ரிஷபலக்னத்தில் பந்தக்கால் நடுவதற்கு சுபம். 9 நாள் திருமணம். சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு: வைகாசி மாதம் 12 தேதி மே மாதம் 26/5/2022 வியாழக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் இரவு 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள் சுக்கரஹோரை மகர லக்னத்தில் நடத்தவும். சுபம். பிறகு வைகாசி மாதம் திருமண நாளுக்கு அடுத்த தேதியை பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். வேண்டுகோள்: கமெண்டில் கேள்வி கேட்பவர்கள் தங்கள் ஊர் அல்லது மாவட்டத்தை குறிப்பிடவும். நிகழும் மங்களகரமான சுபகிருது நாம வருடம் வைகாசி மாதம் 13 தேதி மே மாதம் 27/5/2022 வெள்ளிக்கிழமை தேய்பிறை துவாதசி திதி அஸ்வினி நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 3 மணிக்கு மேல் 4 மணிக்குள்
குரு ஹோரை மேஷ லக்னத்தில் அல்லது காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள், சுக்கிர புத ஹோரை ரிஷப லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம், பரணி பூரம் பூராடம், கிருத்திகை உத்திரம் உத்திராடம், மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். வைகாசி மாதம் 13ஆம் தேதி, மே மாதம் 27/5/2022 வெள்ளிக்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம். பந்தக்கால் நடுவதற்கு வைகாசி மாதம் 11ஆம் தேதி, மே மாதம் 25/5/2022 புதன்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 5 மணிக்கு மேல் 6 மணிக்குள் சுக்கிரஹோரை ரிஷப லக்னத்தில் அல்லது காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் புதச்சந்திர ஹோரை ரிஷப லக்னத்தில் பந்தக்கால் நடுவதற்கு சுபம். 3ஆம் நாள் திருமணம். சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு வைகாசி மாதம் 13ஆம் தேதி, மே மாதம் 27/5/2022 வெள்ளிக்கிழமை அமிர்த யோகம் கூடிய சனத்தில் இரவு 10 மணிக்கு மேல் 11 மணிக்குள் சந்தஹோரை மகர லக்னத்தில் நடத்தவும் சுபம். பிறகு வைகாசி மாதம் திருமண நாளுக்கு அடுத்த தேதியை பார்ப்போம். வைகாசி மாதம் 18ஆம் தேதி, ஜூன் மாதம் 1/6/2022 புதன்கிழமை திருமண நாளுக்கு பந்தக்கால் நடுவதற்கு நல்ல நாள் கூடி வராத காரணத்தாலும் மற்றும் வைகாசி மாதம் 20ஆம் தேதி, ஜூன் மாதம் 3/6/2022 வெள்ளிக்கிழமை திருமண நாளுக்கு அன்று இரவு 7 மணிக்கு மரணயோகம் ஆரம்பம் ஆவதால் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு நேரம் இல்லாததாலும் இந்த 2 தினங்கள் முகூர்த்த நாட்களாக இருந்தும் திருமணத்திற்கு தவிர்க்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். திருமண நாள் குறிப்பு. அடுத்து வரும் வைகாசி மாதம் 26ஆம் தேதி, ஜூன் மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 6 மணி வரை மரணயோகம் உள்ளதாலும் பிறகு காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணி வரை யமகண்டமும் பிறகு 8:30 மணி வரை நவமி திதியும் பிறகு 9 மணிக்கு மேல் 10:30 மணி வரை குளிகை நேரமும் உள்ளதால் திருமண முகூர்த்த நேரம் பகல் 10:30 மணி முதல் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நிகழும் மங்களகரமான சுபகிருது நாம வருடம் வைகாசி மாதம் 26ஆம் தேதி, ஜூன் மாதம் 9/6/2022 வியாழக்கிழமை வளர்பிறை தசமி திதி அஸ்தம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 10:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் புதன் ஹோரை கடக லக்னத்தில்
திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். வைகாசி மாதம் 26 தேதி ஜூன் மாதம் 9/6/2022 வியாழக்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம். பந்தக்கால் நடுவதற்கு வைகாசி மாதம் 22 தேதி ஜூன் மாதம் 5/6/2022 ஞாயிற்றுக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் சுக்கரஹோரை மிதுன லக்னத்தில் பந்தக்கால் நடுவதற்கு சுபம். 5 நாள் திருமணம். சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு வைகாசி மாதம் 26 தேதி ஜூன் மாதம் 9/6/2022 வியாழக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள் சுக்கரஹோரை கும்பலக்னத்தில் நடத்தவும் சுபம். பிறகு வைகாசி மாதம் திருமண நாளுக்கு அடுத்த தேதியை பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். நிகழும் மங்களகரமான சுபகிருது நாம வருடம் வைகாசி மாதம் 27 தேதி ஜூன் மாதம் 10/6/2022 வெள்ளிக்கிழமை வளர்பிறை தசமி திதி சித்திரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 3 மணிக்கு மேல் 4 மணிக்குள் குருஹோரை மேஷலக்னத்தில் அல்லது காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் சுக்கிரபதஹோரை மிதுன லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். வைகாசி மாதம் 27 தேதி ஜூன் மாதம் 10/6/2022 வெள்ளிக்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம். பந்தக்கால் குறிப்பு. திருமண நாளுக்கு முன் 3 நாள் அஷ்டமி திதியும் நவமி திதியும் 5 நாள் மரண யோகமும் உள்ளதாலும் திருமண நாளுக்கு முன் 9 நாள் பந்தக்கால் நடும் நேரமாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பந்தக்கால் நடுவதற்கு வைகாசி மாதம் 19 தேதி ஜூன் மாதம் 2/6/2022 வியாழக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 4 மணிக்கு மேல் 5 மணிக்குள் பந்தக்கால் நடுவதற்கு சுபம். 9 நாள் திருமணம்.
சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு. வைகாசி மாதம் 27ஆம் தேதி ஜூன் மாதம் 10/6/2022 வெள்ளிக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் இரவு 10 மணிக்கு மேல் 11 மணிக்குள் சந்திரஹோரை மகர லக்னத்தில் நடத்தவும் சுபம். பிறகு வைகாசி மாதம் திருமண நாளுக்கான அடுத்த தேதியை பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். திருமண நாள் குறிப்பு. வைகாசி மாதம் 30ஆம் தேதி ஜூன் மாதம் 13/6/2022 திங்கட்கிழமை அதிகாலை 6 மணி வரை மரணயோகம் உள்ளதால் திருமண முகூர்த்த நேரம் காலை 6 மணி முதலே கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நிகழும் மங்களகரமான சுபகிருது நாம வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி ஜூன் மாதம் 13/6/2022 திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்தசி திதி அனுஷம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் சந்திரஹோரை மிதுன லக்னத்தில் அல்லது காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் சூரியஹோரை கடக லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். வைகாசி மாதம் 30ஆம் தேதி ஜூன் மாதம் 13/6/2022 திங்கட்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம். பந்தக்கால் குறிப்பு. வைகாசி மாதம் 26ஆம் தேதி ஜூன் மாதம் 9ஆம் தேதி காலை 8:30 மணி வரை நவமி திதி உள்ளதாலும் 9 to 10:30 மணி வரை குளிகை நேரம் உள்ளதாலும் பந்தக்கால் நடுவதற்கு பகல் நேரமாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பந்தக்கால் நடுவதற்கு வைகாசி மாதம் 26ஆம் தேதி ஜூன் மாதம் 9/6/2022 வியாழக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 10:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் புதன் ஹோரை சிம்ம லக்னத்தில் பந்தக்கால் நடுவதற்கு சுபம். 5ஆம் நாள் திருமணம். சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு வைகாசி மாதம் 30ஆம் தேதி ஜூன் மாதம் 13/6/2022 திங்கட்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் இரவு 10 மணிக்கு மேல் 11 மணிக்குள் குருஹோரை மகர லக்னத்தில் நடத்தவும் சுபம். பிறகு திருமணம் செய்வதற்கான நல்ல நாட்களை என்னுடைய அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷன் பெறுங்கள். தெரிந்து கொள்ளுங்கள், ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு நாள் என்பது காலை சூரிய உதயம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை உள்ள காலமே ஆகும்.
நம்முடைய சேனலில் அனைத்து சுப விசேஷங்களுக்கும் அனைவரின் நட்சத்திரம் வாரியாக நல்ல நாட்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். தெரிந்தவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஃபோன் மூலம் ஜாதக பலன் மற்றும் திருமண பொருத்தம் பார்த்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் திரையில் உள்ள எண்ணிற்கு அழைக்கவும். இதற்கு பிறந்த தேதி, நேரம், இடம் தேவை. உங்கள் வீட்டில் காலம் சென்றவர்களின் வருடத்திதி நாளை குறித்து கொள்ள நினைப்பவர்கள் திரையில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமும் அல்லது ஃபோன் கால் மூலமும் தொடர்பு கொள்ளவும். இதற்கு தேதி, மாதம், வருடம், நேரம் தேவை. நாள் குறித்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்படும். கமெண்டில் தொடர்பு கொள்ள வேண்டாம்.